சில நிமிடங்கள். ஒரு ஜென் மாஸ்டர் கிட்ட அவருடைய சிஷ்யர்கள் கேட்டாங்கன்னா, மாஸ்டர், எங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் அல்லது வேண்டாத சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள்லேருந்து எப்படி வெளிவர்றது, இந்த தீய எண்ணங்களை எப்படி எங்கள் மனசுலேருந்து வெளியெடுக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ அந்த மாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு காலியான மண்பானையை எடுத்து அந்த சிஷ்யர்கள்கிட்ட கொடுத்துட்டு கேட்டாராம், இந்த பானைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அந்த சிஷ்யர்கள் அந்த காலி பானைக்குள்ளே பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, பானையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆனால் ஒரு சிஷ்யர் மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பானையில் காற்று இருக்குது அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மாஸ்டர் சொன்னார், நீ கரெக்டாக சொல்லியிருக்கிற, இப்போ அந்த பானையில் இருக்கிற அந்த காற்றை எப்படி வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த சிஷ்யர்கள் எல்லாரும் சொன்னாங்க, காற்று எல்லா இடமும் இருக்கிறதுனால பானைக்குள்ளேயும் காற்று இருக்குது, அதை வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா. அப்போ இந்த ஒரு சிஷ்யர் மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பானை ஃபுல்லாக நம்ம தண்ணி நிரப்பிட்டோம் அப்படின்னா அந்த காற்று தன்னாலே வெளியே போயிடும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களோட கேள்விக்கான பதிலே நீ சொல்லிட்ட அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த சிஷ்யர்களுக்கு வந்து எதுவுமே புரியலை. அப்போ அவங்க திரும்பவும் மாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, மாஸ்டர், நீங்கள் என்ன சொன்னீங்க அதை விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு. உடனே அந்த குரு என்ன சொன்னார் அப்படின்னா, எப்போ தண்ணியை பானைக்குள்ளே நிரப்பினோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த காற்று வெளியேறுது. அதே மாதிரி எப்போ நம்ம நல்ல எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரோமோ, அப்போ தன்னாலேயே தீய எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வெளியேறிடும் அப்படின்னு சொன்னாராம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கூட பல வேளைகளில் எப்படி இந்த எதிர்மறையான எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள்லேருந்து வெளிவரது அப்படின்னு கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். எப்போ நம்ம நல்ல சிந்தனைகள், நேர்மறையான சிந்தனைகள், வாழ்வுக்கு நல்ல வழிகளை தர சிந்தனைகளை நம்ம கொண்டு வரோமோ, அப்போதே நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவான எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள், தீமையை தரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தன்னாலே வெளியேறிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஒரு இருட்டான ரூம் இருக்குது அப்படின்னா, அந்த இருட்டை எப்படி வெளியே கொண்டு வரணும், அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, அந்த ரூமுக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த இருள் தன்னாலே வெளியே போயிடுது. அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற வேண்டாத எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா, நல்ல எண்ணங்கள், நல்ல கருத்துக்கள், நேர்மறையான எண்ணங்களை நமக்குள்ளே கொண்டு வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற வேண்டாத எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் தன்னாலேயே வெளியேறிடும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் சோனி.